ஹாய் ஹலோ ஸ்மைல் பிளீஸ் வீவர்ஸ் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டெய்லி ட்ரிவியா நான் உங்கள் சக்சஸ்ஃபுல் சத்யா கர்நாடகாவை சேர்ந்த ஐடி ஃப்ரெஷ் என்ற நிறுவனம் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு பரோட்டாவுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டோன்னு ஐயோ ஆனர் இது எப்படி செல்லுபடி ஆகும் ரொட்டி சப்பாத்தி காக்கரா இதுக்கெல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னா பரோட்டாவும் ரொட்டி தானே அதுக்கு ஏன் பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்க ஜிஎஸ்டி வழக்குகள் எல்லாம் தீர்க்கிற கர்நாடகாவில் இருக்கிற சிறப்பு அமர்வு நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த சப்பாத்தி ரொட்டி காக்கரா இந்த மாதிரி பொருள் நீங்க அப்படியே பிரெஷ்ஷா சாப்பிடுறீங்க ஆனா பரோட்டாவை ஒரு முறை ஹீட் பண்ணியும் சாப்பிடலாம் அதனாலதான் அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் வெண்ணிலா கபடி குழு படத்தை இப்ப எடுத்தா சூரி சாப்பிடுற பரோட்டாவுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியா அல்லது பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியான்னு நீங்க கேட்கலாம் ஆனா அதுக்கும் விளக்கம் இருக்கு நார்மலா நீங்க அங்கே ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ்டி அது மட்டும் இல்லாம அப்பவே பார்சல் வாங்கிட்டு போறீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஒருவேளை பண்ணியும் பத பேக் பண்ணி சீல் வச்சோ வித்தா தான் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும் பரோட்டா சூரிய வந்து நேரடியா தான் அங்க ஹோட்டல்ல சாப்பிடுறாரு அதனால அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் தான் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு இது ரொம்ப முக்கியம் இல்ல இது சம்பந்தமா தொழிலதிபர் மகேந்திரன் பேசும்போது இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு பரோட்டா பிரச்சனை இவ்வளவு ட்ரெண்ட் ஆகுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன பண்றது சார் கொரோனா எங்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலாம் வாயை கட்டுப்படுத்துமா பொருளாதார ஆய்வாளர் ரத்தின் ராய் என்ன சொல்றாருன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல யூகே இருக்கும் போது ரெண்டாயிரத்துல நியூயார்க்ல இருக்கும் போதும் சுட வச்ச சாண்ட்விச்சுக்கு தான் மதிப்பு கூட்டு வரி விதிச்சிருந்தாங்க ஆனா ஆரி போன அல்லது நாரி போன சாண்ட்விட்சுக்கு எல்லாம் அப்படி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுல வேற ரொட்டிக்கு ஏன் அஞ்சு பர்சன்டேஜ்னா நார்த் இந்தியன் அதை அதிகமா எடுத்துக்கிறாங்க ஆனா பரோட்டாவை சவுத் இந்தியன் அதிகமா சாப்பிடறதாலதான் அதுக்கு டாக்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கலவர குரூப் அலையுது சிக்கிடாதீங்க ஆமா ஃப்ரெஷ் ஃபுட்னு பேர் வச்சுக்கிட்டு எதுக்கு ரெடிமேட் ஃபுட்டை நினைச்சு குழம்புறாங்க ஸ்மைல் பிளீஸ் தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் அறிவுக்கு விருந்து அறியாமைக்கு மருந்து ஸ்மைல் பிளீஸ்